ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்னிடம் பேசவே மாட்டேன் என்று விலகியிருக்கும் உறவு யாராக இருந்தாலும் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நான் உனக்கு ஏற்படுத்தி தருகிறேன். ஒருவர் பேச வேண்டுமென்று நீ என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். நீ எந்த உறவு பேச வேண்டுமென்று நினைக்கிறாயோ அவரே உன்னை அழைத்து நீ பேசு என்று கெஞ்சக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நான் உனக்கு ஏற்படுத்தி தருகிறேன். உறங்கும் முன் இதை மட்டும் உன் மனதார 11 முறை சொல்லிவிட்டு உறங்கு. எந்த உறவு உன்னோடு பேச வேண்டுமோ அவரை மனதார நினைத்து கொண்டு உறங்கு. ஒருவர் பேச வேண்டுமென்றால் உன்னை பற்றிய ஞாபகம் அவருக்கும் அவரை பற்றிய ஞாபகம் உனக்கும் இருந்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக இந்த பிரபஞ்ச சக்தியால் உங்களுடைய எண்ணம் நிறைவேற்றப்பட்டு அவர் உன்னை கூப்பிட்டு பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உருவாகும் என்பதை உன் சாயப்பா இந்த நேரத்தில் உனக்கு உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். உன்னிடம் பேசாமல் மன வருத்தத்தில் இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நான் உனக்கு ஏற்படுத்தி தருகிறேன். நம்பிக்கையோடு இரு. ஒன்று நடக்க வேண்டுமென்றால் அதை பற்றிய சிந்தனை, அதை பற்றிய எண்ணம் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்கட்டும். உன்னுடைய எண்ணங்கள் யாவும் நேர்மறையாக இருக்கட்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ நேசிக்கும் உறவு எந்த மூலையில் இருந்தாலும் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும். நம்பிக்கையோடு இரு. ஒருவர் உன்னை அழைத்து பேச வேண்டுமென்ற உன்னுடைய எண்ணம் உறுதியாக நிறைவேறும். உறங்கும் இதை மட்டும் 11 முறை சொல்லிவிட்டு உறங்கு. உன்னுடைய உயிரான உறவு யாராக இருந்தாலும் எந்த உறவாக இருந்தாலும் உன்னை கூப்பிட்டு பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக உருவாகும். 24 மணி நேரத்தில் உன் உயிரான உறவு உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நான் உனக்கு ஏற்படுத்தி தருகிறேன். நம்பிக்கையோடு இதை சொல். ஓம் நமோ பகவதே மோகாய மோகாய என்று 11 முறை சொல்லிவிட்டு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை 11 முறை சொல்லிவிடு. உன்னுடைய மனதில் நீ யாரை நினைக்கிறாயோ அவர் உன்னோடு பேசுவது போல் நினைத்து கொண்டு உறங்கு. அவரே உன்னை அழைத்து நீ பேசு என்று கெஞ்சக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நான் உனக்கு 24 மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.